வரலாறுல அதிக பேரால வெறுக்கப்பட்ட ஒரு இனம் அதிகமா கொலை செய்யப்பட்ட ஒரு மக்கள் யாருன்னு கேட்டால் அது யூதர்கள்தான்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஜூஸ் இன மக்கள் ஜூடிசம்ன்ற ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க இந்த உலகத்திலே பழமையான மதங்கள்ல ஜூடிசமும் ஒன்று இவங்களோட கடவுளுக்கு உருவமோ பெயரோ கிடையாது ஜூடிசம் இஸ்லாம் கிறிஸ்டானிட்டிலாம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றின மதம் மற்ற மதங்கள் தோன்றதுக்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க மற்ற இரண்டு மதங்கள் மாதிரியே இந்த மதமும் ஏபிரகாம் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம ஏபிரகாம் காலத்துக்கு போக வேணா டேரெக்டாகவே என்ன நடந்துச்சுன்றத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எகிப்தில் பெருமிடு மாதிரியே பல விஷயங்களை உருவாக்குனாங்க இதில் வேலை பார்க்குறதுக்கு பல லட்சம் மக்கள் தேவைப்பட்டாங்க அந்த மக்களோட பேர் தான் ஈப்ரூஸ் இந்த டைமில் அரசர் தன்னோட மகனுக்கு ஈக்குவலாக இன்னொரு தவிர தத்தெடுத்து வளர்க்குறாரு இவர் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஈப்ரூ கூட்டத்தில் ஒருத்தரும் தெரிஞ்சு அரசபையை விட்டு வெளியே வந்துடுறாரு இவர் தான் மோசஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு எப்படி ஜீசஸோ அந்த மாதிரி ஜூடிசம் சேர்ந்தவங்களுக்கு த மோசஸ் மோசஸ் கிட்ட கடவுள் பேச ஆரம்பிக்கிறாரு எகிப்தில் அடிமையாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு மோசஸ் தன்னோட சகோதரராக இருந்த ராஜா கிட்ட போய் இந்த மக்களை ஏன் கூடையே அமுச்சு வச்சிருன்னு சொல்கிறாரு எகிப்தோட ராஜா இந்த மக்களை மோசஸ் கூட அனுப்புறதுக்கு மறுக்கிறாரு இதனால் பல விளைவுகள் நடக்குது நைல் நதி ரத்தமாக மாறுது ஊருக்குள்ளே தவளை படையெடுத்து வருது வெட்டுக்கிளி கூட்டம் கூட்டமாக வருது கடைசியாக எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற மூத்த குழந்தை இறந்து போகுது இதில் ராஜாவோட குழந்தையும் இறந்து போகுது இதில் கடுப்பான ராஜா உன் மக்களை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிடுறாரு கதையில் இந்த இடத்துல மட்டும் கடவுள் ஏன் இப்படி பண்ணார் ஏன் குழந்தைங்களை கொன்னார்னு நமக்கே தோணும் எகிப்தோட ராஜா இவங்களை போக சொன்னாலும் மகன் இறந்த கோபத்தில் இவங்களை கொல்றதுக்காக வராரு அப்போ மோசஸ் கடலை ரெண்டாக பிரித்து அது வழியாக தன்னோட மக்களை வேறு ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இப்படி மோசஸ் தன்னோட மக்களை இன்னொரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற இடத்தோட பேர் தான் இப்போ இருக்கிற இஸ்ரேல் மக்கள் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் கடவுள் இவங்களுக்கு பத்து கட்டளைகள் கொண்ட ஒரு புக்கை கொடுக்குறாரு அது போக டோரான்ற ஒரு புக்கும் உருவாகுது இது கிறிஸ்டியானிட்டிக்கு எப்படி பைபிளோ அந்த மாதிரி ஜூடிசமுக்கு டோரா இந்த கதையின்படி எகிப்தில் இருந்து அவங்க இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டுக்கு போய் சேர்றாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல்ன்ற நாட்டை சாலமன்ற ராஜா ஆளாரு அவரோட பீரியடில் அந்த இடத்துல முதல் கோவில் கட்டப்படுது காலம் நகர நகர இந்த இடத்த ஒவ்வொருத்தவங்களாக ஆள ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அசேரியன் பாபிலோன் பெர்ஷியன் ரோமன்னு ஒவ்வொருத்தவங்களாக ஆளாங்க பாபிலோன் படையெடுப்பில் இவங்க கட்டின டெம்பிள் மொத தடவையாக இடிக்கப்படுது அதுக்கப்புறம் பெர்ஷியன் ஆக்கிரமித்ததுக்கப்புறம் இந்த டெம்பிளை மறுபடியும் கட்டுறாங்க ரோமானியர்கள் இப்போ இருக்கிற இஸ்ரேல் நாட்டை ஆளும்போது அவங்க ஒரு தேவ தூதனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் மோசஸ் மாதிரி ஒரு ராஜகுமாரர் தங்களை வந்து காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அந்த டைமில் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறாரு அவர் அங்கேயே வாழ்ந்து மக்களுக்கு பல சேவைகளை செய்கிறாரு யூதர்கள் ஒரு ராஜகுமாரனை எதிர்பார்த்தனால அவங்க ஜீசஸ் கிரைஸ்டை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கலை அதாவது ஒரு தேவ தூதனாக ஏற்றுக்கலை கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற ரோமனியர்கள் கிறிஸ்டானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க அதாவது ஜீசஸை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க ஜீசஸை கடவுளாக ஏற்றுக்காத யூதர்கள் அந்த இடத்த விட்டு அகற்றப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீசஸோட மரணத்துக்கு காரணமே யூதர்கள் தான் பல யூதர்களை ரோமானியர்கள் கொள்கிறாங்க அப்போ இருந்த ரோமானியர்கள் யூதருக்கு எதிராக பல சட்டங்களை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் யூரோப்பில் பிளேக் நோய் வந்து பல பேர் இறந்து போகிறாங்க இதுக்கும் காரணம் யூதர்கள் தான் சொல்லி பல யூதர்களை உயிரோடு எரிக்கிறாங்க அதுக்கப்புறம் முதலாம் உலக போர் வருது இந்த போர் ஜெர்மனியில் இருக்கிற பல பேரை பாதித்தாலும் யூதர்களை பெருசாக பாதிக்கலை ஜெர்மனியில் மக்கள் யூதர்களுக்கு எதிராக இருந்ததை ஹிட்லர் பயன்படுத்திக்கிட்டாரு ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெர்மனியில் யூதர்களுக்கு எதிராக பல சட்டங்கள் நிறைவேற்றப்படுது அப்போ ஜெர்மனியில் இருந்த பொருளாதார பிரச்சினைக்கு யூதர்கள் தான் காரணம்னு குற்றம் சொன்னாங்க ஜெர்மனியில் யூதர்களுக்கு எதிராக உருவானது தான் ஹாலோ காஸ்ட் யூதர்களை ஒரு கேம்புக்களை அடைச்சி அவங்கள சாகிற வரைக்கும் சித்திரவதை பண்ணுவாங்க இதே சமயத்தில் தான் ரஷ்யாவில் இருக்கிற யுக்ரேனில் அறுபதாயிரம் ஜூஸ் மக்களை கொன்னாங்க யூத மக்கள் இதெல்லாம் பொறுக்க முடியாமல் மற்ற நாட்டுக்கு தப்பிச்சு போக ஆரம்பித்தாங்க அஸனா ஹபா பெர்சலேசியம் அப்படின்னா யூதர்கள் லாங்குவேஜில் அடுத்த வருஷம் நம்ம ஜெருசலேமுக்கு போயிடலான்றது தான் உலகத்தில் பல இடங்களில் செது கிடந்த யூதர்களோட கனவு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நாடை உருவாக்கி அந்த நாட்டுக்குன்னு போக மாட்டோமான்றது தான் நைன்டீன் செவன்டீனில் பிரிட்டிஷ் பாலஸ்தீனத்தை யூதர்களுக்கு கொடுக்குறதா வாக்கு கொடுக்குறாங்க நம்ம ஏற்கனவே கதையில் பார்த்த நாடு இப்போது பாலஸ்தீனா உருவாகிருக்கு பாலஸ்தீன்கிற நாட்டை அதிகாரப்பூர்வமாக நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் யூத மக்களுக்கு கொடுக்குறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் இப்போது பாலஸ்தீனுக்கு வர்றதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க அதாவது அவங்க அம்மா ஒரு யூதராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க யூத மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிருக்கணும் இப்போது பிரச்சனை என்னென்னா ஆல்ரெடி அங்கே பாலஸ்தீன்ற ஒரு நாடு இருக்குது அங்கே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீன்கிற நாடு இப்போது இஸ்ரேலாக மாறினோடனே அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு கோபம் வருது அவங்க இஸ்ரேலோட சண்டைக்கு வராங்க எது எப்படியோ இப்போது நாடே இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அகதிகளாக போக்கிட்டு இருந்த யூதகர்களுக்கு இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு உருவாகிருக்கு ஆனால் கதையை இனிமே தான் ஆரம்பிக்குது இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு உருவானனால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஹாலோ என்ன ஆன்டிசெமிட்டா என்ன இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்